துவங்குகிறேன். மனித குலத்தின் சுயமரியாதைதான் அவரது கவலைகள். மானுடத்தின் சமத்துவமும் சம உரிமையும் அவரது இலக்குகள். அதனை அடைய தடைகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் புயலாய் பூகம்பமாய் எரி மழையாய் எதிர்த்து எழுவதுதான் அவரது வாடிக்கையாகும். ஆம், அந்த பகுத்தறிவு பகலவன் சமூகத்தில் செய்த மாற்றங்கள் பல, அவற்றில் முக்கிய சில இதோ உங்களுக்காக. எனது முதல் பார்வை அவரது கள்ளுக்கடை மறியலாகும். தங்கை கண்ணம்மாள் மனைவி நாகம்மையுடன் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு சிறை சென்றார் பெரியார். உற்பத்திக்கு காரணம் தென்னை என்பதால் தன் தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் அந்த பகுத்தறிவு பகலவன். கேரளத்தில் வைக்கம் கோவில் வீதியில் தாழ்த்தப்பட்டோர் நடக்க உரிமை கோரி தீண்டாமை ஒழிப்பு போர் நடத்தி இருமுறை சிறை சென்ற பெரியார் இறுதியில் வெற்றி பெற்று வைக்கம் வீரர் என்று புகழப்பட்டார். அனைத்து ஜாதியினருடனும் அனைத்து மதத்தினருடனும் சமபந்தி போஜனம் நடத்தினார். இளம் வயதிலேயே விதவையான தம் தங்கையின் மகளுக்கு விதவை திருமணம் செய்து வைத்தார். குடியரசு என்னும் வார இதழை துவங்கினார் தம் மக்களுக்காக. சுசீந்திரத்தில் தீண்டப்படாத அறாலை நுழைவு கிளர்ச்சிக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார். 1938 இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு எங்கும் பெரும் போர் மூண்டது. தமிழகத்திலிருந்து பெரும்பாலானோர் சென்னை நோக்கி அணிவகுத்து சென்றனர். திருவள்ளிக்கேணி கடற்கரையை அடைந்த அக்கூட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று வீர முழக்கமிட்டார் தந்தை பெரியார். சென்னையில் நடத்தப்பட்ட தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் இவருக்கு பெரியார் என்ற சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டது. இந்திய எதிர்ப்புக்கு சிறை சென்ற பெரியார் சிறை மீண்டதும் திராவிட நாடு திராவிடருக்கே என்று குரல் எழுப்பினார். நாடெங்கும் குலக்கல்வி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ராஜாஜி பதவி விலகினார். காமராஜர் பதவி ஏற்றார். வீதிதாரும் பள்ளி இலவச கல்வி கட்டாய கல்வி உணவுடன் கல்வி என குலக்கல்வி திட்டத்தினை அடியோடு ஒழித்தார் கர்ம வீரர் காமராஜர். இது பெரியாரை பெரிதும் மகிழ்வித்தது. மேலும் பெரியாரை மகிழ்விக்கும் வண்ணம் சுயமரியாதை திருமண சட்டம், தமிழ்நாடு பெயர் மாற்றம், இந்திய எதிர்க்கும் வகையில் இருமொழி திட்டம் என முப்பெரும் சாதனை நிகழ்த்தியது பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி. கலைஞர் ஆட்சியில் அனைத்து ஜாதியினரும் அச்சகராகலாம் என்னும் சட்டம் ஏற்றப்பட்டது. பெரியாரின் பார்வையில் பெண் உரிமை என்பது ஒரு புரட்சிகரமான செயலாகும். அவர் பெண் உரிமை பற்றி கூறும் போது கல்வி சொத்து வேலை வாய்ப்பு அனைத்திலும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும், மணமகனை தேர்வு செய்யும் உரிமை, மன விளக்கு வரும் உரிமை, மறுமணம் செய்யும் உரிமை, இவையே பெண் விடுதலைக்கான விடைகள் என்று கூறினார் அந்த பகுத்தறிவு பகலவன். பெண்ணே, நீ மிரண்டால் உன்னை விரட்டுவான், நீ பயந்தால் உன்னை விரட்டுவான், அச்சம் தவறு தோள்கள் நிமிர், வக்கிர எண்ணம் கொண்டோனை கோப பார்வையால் கொளுத்து, பெண் என்று பெருமிதம் கொள், நீ அழப்பிறந்தவள் அல்ல, ஆணாதிக்க சமூகத்தை அடக்கி ஆழப்பிறந்தவள். அந்த பகுத்தறிவு பகலவனின் பெண் உரிமை புரட்சியில் தாக்குண்டவண்ணாய் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய செந்தமிழ் செல்வி கோ சாரதா தேவி. நன்றி, வணக்கம்.